கனமழையால் வைகை ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மதுரை சிம்மக்கல் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தரைப்பாலத்தில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. வெற்றி, விவரங்களை பதிவு செய்யலாம். மலவேல், வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக மதுரை வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டு நீர் சென்று கொண்டிருக்கிறது. சிம்மக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது. அந்த பாலம் என்பது தரைவழி போக்குவரத்திற்காக பயன்படுத்தக்கூடியதுதான். எனவே எப்பொழுது இங்கு ஆற்றில் தண்ணீர் வரும்பொழுதெல்லாம் இந்த பாலம் மூழ்குவது என்பது இயல்பு. அதே நிலையில் தற்பொழுதும் தண்ணீர் அதிகமாக வந்த காரணத்தால் பாலம் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. எனவே உயிர் சேதத்தை தடுக்கும் பொருட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து அந்த பகுதியில் போக்குவரத்திற்கு தடை விதித்திருக்கிறார்கள். இன்று வாரத்தின் முதல் நாள் என்பதால் அதிக அளவு பொதுமக்கள் அந்த பகுதியில் செல்ல முடியாமல் தவித்தார்கள். போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. தரைப்பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருப்பதால் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் தல்லாகுளம், கோரிப்பாளையம், அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து சிம்மக்கல், பெரியார் நிலையம், ஆரப்பாளையம் செல்லக்கூடிய வாகனங்கள் மிகுந்த நெரிசலுக்கு உள்ளானார்கள். மாற்று வழியாக தெப்பக்குளம் பகுதியில் இருக்க பாலமும் செல்லூர் பகுதியில் இருக்க பாலத்தையுமே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கிறது. எனவே வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரை உள்ளிட்ட பல்வேறு நீர் தடுப்பு சிக்கல்களை களைந்து மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுத்து மக்கள் செல்வதற்கு ஏதுவான வழிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கையானது எழுந்திருக்கிறது. பாலவேல், நன்றி. வெற்றி.